நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் தான் கொடைக்கானல். ஸோ இப்போ தான் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பாருங்க இவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டேமுக்கு பேர் வந்து மஞ்சளாறு அணையா. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இதை சொல்றதுக்காக தான் அப்படியே திரும்ப பார்த்தேன். அழகாக இருக்குங்க. ஸோ வாங்க அடுத்தது பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த பனிமூட்டம், அப்புறம் நம்ம அந்த ஊருக்குள்ளே போனோடனே அப்படியே அந்த நீலகிரி வாசனை இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட அந்த வாசனை, அந்த பனிமூட்டம், அந்த மலை, அதோட கிளைமேட்லாம் செம்மையாக இருந்தது. எதையுமே நான் ஸ்கிப் பண்ணலை. நீங்களும் பார்த்து இதோடு சேர்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக நான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ நீங்களும் போனீங்கன்னா இதே மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ பாருங்கள் அப்படியே அந்த இடத்துல ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் கட்டுற அந்த பனிமூட்டங்கள், அந்த மேகங்கள், அப்படியே அந்த மிஸ்டெல்லாம் வந்து இது பண்ணுறது எல்லாமே சூப்பராக அமேசிங்காக இருந்தது. இப்போ பாருங்கள் நம்ம நான் ரோட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரோட்டில் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுங்க. மேலே ஏற ஏற என் காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. என்னால் சுத்தமாக காதெல்லாம் பயங்கர பெயினாக இருந்தது. ஸோ அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அதோடய ஏரியாஸ். சின்னோண்டி ஒரு கிராமம் பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக இருக்குது. இப்போ இந்த ஏரியா வந்து பாறைப்பட்டியம். ஸோ இதுவும் அதே போல் ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டு. அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுலேயும் விவசாயம் பண்ணியிருக்காங்க, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமங்க. உங்களை காட்டுற பாருங்க, இந்த கிராமமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுலேயும் நிறைய விவசாயம் படிப்படியாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுற அந்த ஏரியா அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம். அது வந்து ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. அந்த கூடாரம் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் பேஸ் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அப்புறம் தேயிலை தோட்டம்லாம் இருக்குது. அது இப்போதைக்கு ஏதோ ஒர்க் ஆகலைனாங்க. ஆனால் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் அப்படியே. இது வந்து கொஞ்சம் அந்த கொடைக்கானலுக்கு மேலே, அதனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரம்யமாகவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொடைக்கானல் கொஞ்சம் மேலேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இல்லைனா கூட சும்மா வண்டி எடுத்துகிட்டு சும்மா அப்படியே மேலே போயிட்டு வரலாம் நீங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏரியாஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து கொடைக்கானல் வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அந்த பனியில் நிற்கக்கூட முடியல, கொடையை பிடிச்சிட்டு தான் நான் நின்றுட்டுருக்கேன். கிளைமேட் ரொம்ப சூப்பராக, மிஸ்டோட அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருந்த ஹோட்டலுங்க ரொம்பவே நீட்டாக ப்ளசண்ட்டாக நல்லா தான் இருந்தது. ஸோ எந்த குறையும் இல்லை. நான் முத நாள் வேலையை முடிஞ்சிருச்சு. நாங்கள் மறுநாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருங்க, அந்த ஜூமர்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.